வணக்கம். கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டைன்மெண்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் சீத்தாப்பழ ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. பேன் எடுத்திருக்கேன், அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீமுக்கு இன்றைக்கி நான் 3/4 லிட்டர் பால் எடுத்துருக்கேங்க, ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா நுரக்கட்டி பொங்கி வருதுங்க. பால் நல்லா திக்காக காய்ச்சிக்கணும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணுறத விட பாதி அளவு ஆயிடுச்சிங்க, நல்லா பால் வந்து நல்லா திக்காயிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பால் வந்து கம்ப்ளீட்டாக ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பால் ஆறுறதுக்குள்ளே இந்த சீத்தாப்பழத்தோட சீட்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. பழத்தெல்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். இப்போ பழம் எல்லாம் ஆட் பண்ணியாச்சுங்க, நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். சீட்ஸ் எல்லாம் தனியாக எடுத்துக்கலாம். சீட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு, பேலன்ஸ் இருக்குதா அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். வரும் இந்த அளவுக்கு நல்லா நீட்டாக எடுத்துட்டோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சீத்தாப்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதோட 150 கிராம் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இது அப்படியே அடிச்சுக்கலாம். இப்போ நல்லா அடித்து எடுத்தாச்சுங்க, பாருங்கள். அதோட நம்ம ஆற வச்சுருந்த பாலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா க்ரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா க்ரைண்ட் பண்ணி எடுத்தாச்சுங்க, பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக வந்துருச்சு. இதை ஒரு கண்டெய்னரில் ஆட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்குது, நம்ம வந்து ஒரு 2 குல்ஃபி மாதிரி பண்ணிக்கலாம். இந்த கண்டெய்னர் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. குல்ஃபியை இந்த மாதிரி அலுமினிய ஷீட் இருந்துச்சுன்னா நீங்கள் கவர் பண்ணிக்கலாம், இல்லைனா நார்மல் கவர் இருந்தால் கூட கவர் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு குச்சி வந்து இன்செட் பண்ணிக்கலாம். இப்போ குல்ஃபியை வந்து ஒரு 10 ஹவர்ஸ் அப்படியே வச்சிடலாங்க. ஐஸ்கிரீமுக்கு வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க, ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து மறுபடியும் நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு க்ரைண்ட் பண்ணிக்கலாங்க. நல்லா க்ரைண்ட் பண்ணி எடுத்தாச்சுங்க, இப்படி கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். செகண்ட் டைம் நம்ம இந்த மாதிரி அடித்து எடுக்கிறப்ப க்ரீமியாக ஐஸ்கிரீம் வந்து நல்லா க்ரீமியாகவும் இருக்கும், நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க. க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 8 ஹவர்ஸ் வச்சு எடுத்துக்கலாங்க. 8 ஹவர்ஸ் வச்சு எடுக்கிறப்ப நமக்கு நல்ல ஒரு ஐஸ்கிரீம், டேஸ்டான ஒரு ஐஸ்கிரீம் கிடைக்கும். இப்போ அதை அப்படியே வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இப்போ 8 ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க, ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டோம், சூப்பராக வந்திருக்கு. அப்படியே எடுத்துக்கலாம். மூணே பொருள் வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாங்க. பால், சீத்தாப்பழம், சுகர், 3 பொருள் இருந்தால் போதும், நமக்கு ஈஸியான நல்ல டேஸ்டான ஐஸ்கிரீம் கிடைக்குங்க. இது மாதிரி குல்ஃபியும் நம்ம வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம், சூப்பராக வந்துடும் பாருங்கள். டேஸ்டான சுவையான சீத்தாப்பழ ஐஸ்கிரீம் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு டிஃப்ரெண்டான ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.